வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேளாண் துறை சார்பில் 62 கோடியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்ததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 181 கோடி மதிப்பில் வறட்சி நிவாரண நிதிகளையும் வழங்கினார். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் நீடிக்க வேண்டுமா என்பதை முதல்வர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை தொடர்ந்து கனடா நாட்டில் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி விஜய் பயிலகம் தொடங்கப்பட உள்ளது. இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 43வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் ஆளுநர் R.N. Ravi அவர்கள் மற்றும் அமைச்சர் பொன்முடி ஆகியோர் பங்கேற்றனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக ராகுல் காந்தி அவர்கள் இன்று புறப்படுகிறார். புதுச்சேரியில் ரசாயன கலப்பில்லாமல் 15 அடி உயரத்தில் 650 கிலோ எடையில் காகித விநாயகரை இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். 2023ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 16, 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் உணவு திருவிழா நடைபெற உள்ளது. TNPSC தலைவராக ஓய்வு பெற்ற TGP சைலேந்திர பாபு அவர்களின் பெயர் மீண்டும் பரிந்துரைத்தது தமிழ்நாடு அரசு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 168 கிலோ எடை கொண்ட தங்கக்கட்டிகளை பாரத ஸ்டேட் வங்கி மும்பை கிளையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் ஆண்டொன்றிற்கு கிடைக்கப்பெறும் வட்டித்தொகையான 2,25,00,000 ரூபாயை இத்திருக்கோயில் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிரட்டல் அதிகரித்து வரும் நிலையில் அவருக்கு மற்றும் அவரது வீட்டிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக கல்வியியல் கல்லூரிகளில் வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் விநாயகர் சிலையை கரைக்க புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மூத்த முன்னோடிகள் 1000 பேருக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொற்கிளியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். டெல்லியில் அமைக்கப்பட்ட 12 அடி உயரத்தில் மகாத்மா காந்தி சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் கட்டடம் கட்டும் போது அரசிடம் கண்டிப்பாக அனுமதி பெற்று கட்ட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் பதக்கம் வென்ற 134 வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகைகளையும் வழங்கினார். சனாதனம் அவர்கள் குறித்து பேசுகையில் இந்து மதத்திற்கு எதிராக பேசவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியதற்கு புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை வண்டலூர் பூங்கா நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை திருநெல்வேலி இடையே வந்தே பாரத் ரயில் சேவை வருகின்ற நவம்பரில் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரில் GST சாலையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க தலைமை செயலர் அறிவுறுத்தியுள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.